வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினில் வந்து வைப்ரேஷன், நாய்ஸு, அப்புறம் மிஷினே மூவ் ஆகும், எதனாலன்னு பார்ப்போம். இது மிஷினில் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும், அது வீக் ஆனிச்சுன்னா இப்படி தான் வரும். உங்களுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்கள். இது வந்து மாற்றினது, ரெண்டு சைடு இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில். இது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் ரொம்ப வைப்ரேஷன் வரும், மிஷினே சில சமயம் ஆடும், அப்புறம் நவுந்துடும், ஸ்டாண்டை விட்டு நவுந்து போயிடும், சில சமயம் அப்படியே கமுந்துடும். அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜே மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரம் ப்ராப்ளம், ப்ளஸ் வந்து இந்த முன்னாடி ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடையாமல் இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு, அது ரெண்டுமே சேர்த்தியே உங்களுக்கு 1200 தான், ப்ளஸ் வந்து சர்வீஸ் சார்ஜ் வரும். மாடல் பார்த்திங்கன்னா எல்ஐ டிஎக்ஸ் 5.5 kg. இது மேக்ஸிமம் ஃப்ரண்ட் லோடு மட்டும்தான் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் வரும், டாப் லோடு அவ்வளோ சீக்கிரம் வராது. லோடு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும், கண்டிப்பாக ப்ராப்ளம் வருது. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்.